வணக்கம் மாணவர்களே, வகுப்பு 11 இயல் 2 விரிவானம் யானை டாக்டர். ஆசிரியர் ஜெயமோகன். இப்போ யானை டாக்டர் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம். இவர் வனவியல் மருத்துவர், டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. இவர் களப்பணியாளராகவும் யானைகளின் பாதுகாப்பில் மிக அக்கறை உள்ளவர். முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமை நடத்தி திறம்பட வழி நடத்தியவர். உலக அளவில் டாக்டர் கே என்று சொன்னாலே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை குறிக்கும். யானையோடு மிக நெருக்கமானவர். யானைகளை மயக்க ஊசி மருந்து மூலம் மயக்கி அதை பிடித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு எளிய முறையை மேற்கொண்டவர். யானைகளின் வாழ்வு முறையை மேம்படுத்தி காட்டியவர். இவர்தான் முதல் முதலில் இறந்த யானைகளை பிணக்கூறு ஆய்வு செய்தவர். பிணக்கூறுனா போஸ்ட்மார்டம். இப்போது இவரை பற்றி படித்தோம். இப்போ யானைகளை பற்றி ஒரு சிறு குறிப்பை நான் சொல்கிறேன். யானைகள் மிகவும் பிரமிக்கும் விதத்தில் இருக்கும். தமிழ் நிகழ்வுகளில் 21 பெயர்கள் யானைக்கு வழங்கப்படுகின்றன. மனிதர்களை தவிர்த்து மற்ற விலங்குகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது யானை அதிக நாட்கள் தரையில் வாழ்கின்ற விலங்கு. யானைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அதிக ஞாபக சக்தி உடையவை, குடும்பமாக வாழும். யானைகளில் உலகில் 3 சிற்றினங்கள் உள்ளன. 1 ஆப்பிரிக்கா புல்வெளி யானைகள், 2 ஆப்பிரிக்கா காட்டு யானைகள், 3 ஆசிய யானைகள். பொதுவாக யானைகள் 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். இப்போ நம்ம ஆசிரியர், அதாவது யானை டாக்டர்னால் யாருன்னு பார்த்தோம், யானையை பற்றி ஒரு குறிப்பை பார்த்தோம். இப்போது யானை டாக்டர் என்ற புதினத்தை எழுதிய ஆசிரியரை நம்ம பார்ப்போம். ஆசிரியர் ஜெயமோகன் நாகர்கோவிலைச் சேர்ந்தவர். விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களோடு சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். இயற்கை ஆர்வலர். யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய், மத்தகம் ஆகிய கதைகளையும் எழுதியுள்ளார். இந்த குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த குறும்புதினம்னா யானை டாக்டர் என்னும் குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஜெயமோகன் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம். அவர் எழுதிய புதினங்களையும் கட்டுரைகளையும் எழுதுக அப்படின்னு கேட்டால் 2 மதிப்பெண் வினாவிடையில் கேட்கலாம். நுழையும் முன் பாருங்கள் மாணவர்களே, காட்டின் வளத்துக்கு அடிப்படையாக விளங்கும் யானைகளை காட்டின் மூலவர் என்பர். மனிதர்கள் அல்லாத உயிரினங்களில் தன்னை அறியும் ஆற்றலை பெற்றதும் மனிதர்களின் குணங்களில் பலவற்றை கொண்டதுமான யானைகள் நமது பண்பாடு கலைகளின் பிரிக்க முடியாத அங்கமாக விளங்குகின்றன. அவற்றுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் பல்வேறு இன்னல்களை இழைக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ நாம் இன்னல்கள்னு என்ன, பலவிதமான துன்பங்களை நாம் தருகிறோம். வானத்து நிலவும் மண்ணுலகத்துக்கு கடலும் போல் என்றும் அழுக்காத யானைகளின் பேரொரு காட்சியை காண அவற்றின் தடத்தை பின்தொடர்வோம். அந்த யானைகள் என்ன அவலங்களை நேரிடுகிறது, அதனால் இதுக்கு என்னென்னலாம் பாதிப்புகள் அப்படின்றத இந்த யானை டாக்டர் மூலமாக நாம் என்ன செய்ய போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டாப் ஸ்லிப்புக்கு வந்தவர். டாப் ஸ்லிப் அப்படின்னா மலை உச்சிக்கு வந்தவர். டாக்டர் கே என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட அவர் காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்படுத்தப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி அளிப்பதை பணியாக கொண்டவர். ஆனால் மெல்ல மெல்ல யானைக்குரிய சிறப்பு மருத்துவராக அறியப்பட்டார். இப்போது ஜென்ரலாக டாக்டர் இருந்தால் எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்ப்பாங்க. ஆனால் சில டாக்டர்ஸ் சில ஸ்கின்னுக்கு இஎன்டி அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் இவர் எதற்கு ஸ்பெஷல், யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவராக இவர் அறியப்பட்டார். தமிழக வனத்துறையின் யானைகளை பற்றி நன்கு அறிந்தவர் என்று ஆன பின்னர் எங்கே யானைக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தது. இந்தியாவில் மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் உலகத்தின்
உலகின் பல நாடுகளில் உள்ள யானைகளுக்கும் அவர்தான் மருத்துவ ஆலோசகர். என்ன பெருமை பாருங்கள், உலகத்தின் பல நாடுகளில் உள்ள யானைகளுக்கும் அவர்தான் மருத்துவ ஆலோசகர். டாக்டர் கே யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்றும் உள்ளது. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். டாக்டர் கே யானையின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்றும் உள்ளது. கிட்டத்தட்ட அதே குறிப்புகளின் இன்னொரு வடிவமே காசிரங்கா காண்ட மிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்கிறார்கள். இந்த கையேடு, இந்திய வனவியல் துறையின் கையேடு யானைகளுக்கு மட்டுமல்ல, எதற்கும் பயன்படுகிறது. காண்டா மிருகங்களுக்கும் இந்த உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள் தான் காண்டா மிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை முதுமலையில் ஒரு யானைக்கு கால் வீங்கி அது காட்டில் அலைவதாக தகவல் வந்தபோது டாக்டர் கேயுடன் நானும் வனத்துறை அதிகாரி என்ற முறையில் சென்றேன். நானும்னா யார், ஆசிரியர் ஜெயமோகன். அவர் வனத்துறை அதிகாரி என்ற முறையில் சென்றேன். காட்டுக்குள் அந்த யானை இருக்கும் இடத்தை குறும்பர் ஏற்கனவே கண்டு வைத்திருந்தார்கள். குறும்பர்னா மலைவாழ் மக்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டு ஜீப்பில் காட்டுக்குள் நுழைந்தோம். அதுவும் பழங்கால குதிரை பாதை தான், குதிரை வழி தான் அந்த பாதை, குதிரை போன பாதை தான் அது. நெடுந்தூரம் சென்ற பின் ஜீப்பை நிறுத்திவிட்டு நானும் டாக்டரும் காட்டுக்குள் சரிவில் இறங்கிச் சென்றோம். துப்பாக்கியுடன் இரு வன காவலர்களும் மற்ற பொருள்களுடன் இரு குறும்பர்களும் எங்களுடன் வந்தார்கள். கேயுடன் ஆசிரியர். அவரோடு யார் வந்தது? வனக்காவலர்கள் மற்றும் இரு குறும்பர்கள், மலைவாழ் மக்கள். சொன்னாங்க இல்லையா, நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த இரு குறும்பர்களும் எங்களுடன் வந்தார்கள். உடலை அறுக்கும் வேய் மூங்கில் இலைகளை அகற்றி டாக்டர் கே முன்னால் சென்று கொண்டே இருந்தார். தரையுள்ள வேர்முடிச்சுகள் என் காலை தடுக்கின. 70 நெருங்கினாலும் டாக்டர் கே மிக கச்சிதமான உடல் கொண்டவர். காடு அவருக்கு மீனுக்கு கடல் போல. கொஞ்சம் நேரத்தில் காட்டில் யானைகளின் நெடி மெலிதாக வர ஆரம்பித்தது. யானைகள் ஏற்கனவே எங்களை கவனித்து விட்டன என்று தெரிந்தது. மெல்லிய யானை உருமல் கேட்ட புல்வெளியில் 12 யானைகள் கூட்டமாக நிற்பதை கண்டோம். எங்கள் கண்களை ஓட்டிய போது மேலும் 6 யானைகள் மூங்கில் புதர்களுக்குள் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் அருகே 4 குட்டி யானைகளும் நிற்பது தெரிந்தது. டாக்டர் கே தன் கருவிகளை எடுத்து பொருத்தி கொண்டார். சிறிய துப்பாக்கி போன்ற ஒன்று, அதில் மாத்திரையே குண்டாக இருக்கும். யானையை கூர்ந்து தொலைநோக்கியால் கவனித்தார். அதன் எடையை அவதானிக்கிறார் என்று தெரிந்தது. அந்த யானையின் உடல் எவ்வளவு பருமன் இருக்கிறதோ அதற்கு ஏற்ற முறையில் தான் எனக்கு கொடுக்க முடியும், அந்த மாத்திரையை கொடுக்க முடியும். அதனால் அந்த யானையுடைய அளவை எதில் பார்க்கிறார், தொலைநோக்கியில் கவனித்தார். எடைக்கு ஏற்பத்தான் அந்த யானைக்கான மயக்க மருந்தின் அளவை தீர்மானிக்க முடியும். அவர் முழுமையாக தனக்குள் மூழ்கி வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். யார், ஆசிரியர் சொல்கிறார். கருவிகளை பொருத்தி கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்க்கிறேன் என்றார். அவரிடம் எதுவும் சொல்ல முடியாதென்று ஏற்கனவே நான் நன்றாக அறிந்திருந்தேன். அந்த யானை பெரிய மரத்தடிக்கு பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கு. கீழே விழுந்தா அடிபட்டுரும். அதை கொஞ்சம் சதுப்பு பகுதிக்கு கொண்டு வரணும். மற்ற யானைகள் விவரம் புரியாமல் ரெசிஸ்ட் பண்ணும். ரெசிஸ்ட்னா அதை தன்னைத்தானே காத்துக்கொள்ளும். ரெசிஸ்ட்னா தன்னைத்தானே காத்துக்கொள்ளும். யானைகளுக்கு தெரியுமா இந்த காயத்துக்கு காரணம் மனுஷங்க தான் என்று கேட்டேன். ஆசிரியர் கேட்குறார், கண்டிப்பாக ரொம்ப நல்லா தெரியும் என்றார். மனிதனின் கீழ்மைகள் நாள்தோறும் வளர்வதன் சாட்சியாக யானைகளின் மரணங்கள் நிகழ்கின்றன. சுற்றுப்பயணம் என்ற பெயரில் காட்டுக்கு வரும் வசதியானவர்களும் படித்தவர்களும் குடித்துவிட்டு வெறியுடன் காட்டு மரத்தின் மீது வீசி எறியும் மதுக்குப்பிகள் மிகவும் ஆபத்தானவை. மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைகளுக்கு மிக அபாயகரமானவை. யானையின் அடிக்கால் மணல் மூட்டை போன்றது.
மரத்தடியில் கிடக்கும் குப்பியின் பாகங்கள் அதன் மகத்தான காரணமாக பாதங்களுக்குள் முழுக்க புகுந்துவிடும். நடக்க நடக்க உள்ளே செல்லும். அதன் பின்னால் யானையால் நடக்க முடியாது. காயம் சீழ் வைக்கும். அதாவது அந்த அடிப்பகுதி மணல் மூட்டை போன்றது. மரத்தடியில் கிடக்கும் குப்பி வந்து அதை காலில் பட்டுச்சுன்னா அது நடக்க நடக்க அந்த குப்பி என்ன செய்யும்? அப்படியே உள்ளே போயிடும். அதனால் யானையால் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. காயம் சீழ் வைக்கும். குருதி பாதைகளையோ எலும்பையோ அவை தொட்டுவிட்டதென்றால் அதன் பின் யானை உயிருடன் எஞ்சாது. ஆனால் உயிர் போகிற வழி இருந்தாலும் யானை அலறாது, துடிக்காது. கண் மட்டும் நல்லா சுருங்கியிருக்கும். உடம்பை அங்கங்கே அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம கூட அறுவை சிகிச்சை பண்ணலாம். சமீபத்தில் ஒரு நிகழ்வு. அண்டை மாநிலமான கேரளாவில் அந்நாட்டு வெடிகுண்டு அன்னாசி பழத்தில் வச்சு கொடுத்தாங்க. அந்த யானைக்கு அப்படியே வாய் கிழிஞ்சு போச்சு. அது யாருக்குமே என்ன செய்யலை, தொல்ல கொடுக்கல. உடனே அது தண்ணியில் அதை போய் அந்த வாயை வச்சுது. ஆனால் கண் மட்டும் என்ன செய்யும், சுருங்கிவிடும். இதுதான் அந்த யானைக்கு, நல்லா சுருங்கிவிடும். உடம்பு அங்கங்கே அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம கூட அறுவை சிகிச்சை பண்ணலாம். அந்த அளவுக்கு பொறுமையாக ஒத்துக்கிட்டு நிற்கும். என்ன ஒரு படைப்பு! கடவுள் அவரோட நல்ல மனநிலையில் படைச்சிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே டாக்டர் கே ஓடையை கடந்து இறங்கினார். யானைகளை நெருங்கிய போது நடுவே நின்ற பெரிய பிடியானை உறக்க பிளிரியது. பிடியானைனா பெண் யானை. அதை கேட்ட மற்ற யானைகளும் பிளிரின. அவை டாக்டர் கேயை நோக்கி திரும்பின. பிடியானையின் காதுகள் வேகமாக அசைந்தன. தலையை வேகமாக குலுக்கியபடி டாக்டரை நோக்கி வந்தது. டாக்டர் கே அசையாமல் நின்றார். அதை தலையை குலுக்குச்சுன்னா ஏதோ நமக்கு துன்பம் செய்ய போகுதுன்னு அர்த்தம். ஆனால் டாக்டர் கே என்ன செய்கிறார், அசையாமல் நின்றார். அது மேலும் தலையை குலுக்கி எச்சரிக்கை விடுப்பது போல பிளிரிக்கொண்டு இன்னும் இரண்டு அடி முன்னால் வந்தது. யானை தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கிறது, தாக்குவேன் என்றுதான் அர்த்தம். எப்பவுமே அது தலையை குலுக்குச்சுன்னா அதை தாக்கும், மற்றவங்கள தாக்கும்னு தான் அர்த்தம். ஆனால் டாக்டர் கே அப்படியே பேசாமல் நிற்கிறார். என் இதய துடிப்பை என் காதுகளில் கேட்டேன். யார், அந்த ஆசிரியர் ஜெயமோகன் சொல்கிறார். என் இதய துடிப்பை என் காதுகளில் கேட்டேன். டாக்டர் கே அசையாமல் சில நிமிடங்கள் நின்றார். யானையும் அசையாமல் நின்றது. டாக்டர் கே மேலும் முன்னே சென்றார். இப்போது அந்த யானை நெருங்கி வந்தது. ஆனால் தலையை குலுக்கவில்லை. மத்தகத்தை நன்றாக தாழ்த்தியது. அதுவும் எச்சரிக்கை அடையாளம்தான். பல நேரம் நீட்டித்த இக்காட்சியின் முடிவில் அந்த பிடியானை பின்வாங்கியது. அதனை பின்பற்றி அனைத்து யானைகளும் மூங்கில் கூட்டங்களுக்குள் சென்றன. டாக்டர் கே கையை தூக்கி எங்களை வரும்படி சைகை காட்டினார். நானும் பிறகும் ஓடைக்குள் இறங்கினோம். வனக்காவலர்கள் பின்னால் தங்கிவிட நானும் குறும்பர்களும் முன்னால் சென்றோம். பாதிக்கப்பட்ட யானை சட்டென்று சாய்ந்த மரம் அதிர நிமிர்ந்து எங்களை நோக்கி வந்தது. அதன் பின்னங்கால் வீங்கி மற்ற கால்களை விட இருமடங்காக இருந்தது. அதை கிட்டத்தட்ட இழுத்துதான் அதன் முன் நகர முடிந்தது. அது நாலடி முன்னால் வந்ததும் டாக்டர் அதை சுட்டார். மாத்திரை அதன் தோளுக்கு மேல் பதமான சதையில் புதைந்ததும் யானை உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது. எப்படி இலவம் பஞ்சில் ஒரு ஊசி நுழைச்சா எப்படி நுழையும், அந்த மாதிரி அந்த பதமான சதையில் புதைந்ததும் யானை உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது. காதுகளை அசைப்பது நின்றது. அதன் அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. முன்காலை கொஞ்சம் வளைத்து ஆடியது. சட்டென்று பக்கவாட்டில் சாய்ந்து சேற்றை அரைந்து புல்மேல் விழுந்தது. துதிக்கையின் நுனியால் எங்களை வாசம் பிடித்த பின் யானை அசைவிழந்தது. வாசம்னா சுவாசம் மூலமாக பிடித்த பெண் யானை அசைவிழந்தது. டாக்டர் கே யானையின் அருகே அமர்ந்து சுறுசுறுப்பாக வேலையை தொடங்கினார். நான் அவருக்கு உதவினேன். காடுகளுக்குள் மற்ற யானைகள் எங்களையே கூர்ந்து நோக்கி கொண்டு நிற்பதை உணர்ந்தேன். யானையின் காலில் பாதி கண்ணாடி குப்பி ஒன்று முழுமையாக உள்ளே ஏறியிருந்தது. அதை சுற்றி சீழ்கட்டி பொறுக்கோடி இருந்தது. பொறுக்கோடுனா அதை புண்ணு மாதிரி இருக்கிறது.
கத்தியால் டாக்டர் கே அந்த பொறுக்கை வெட்டி சீழ்பட்ட சதையை முழுக்க சிறிய கோடாளி போன்ற கருவியால் வெட்டி எடுத்தார். ஆழ பதிந்த கண்ணாடி குப்பியை எடுத்திருந்தார். ஒரு வாரம் கூட ஆகல பொழைச்சது என்றார். தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நனைத்து உள்ளே திணித்து இறுக்கி வைத்து பெரிய துணி என்றால் சுட்டி கட்டினார். அதன் பசை இறுக்கமாக ஒட்டி கொண்டது. அதன் காலின் கூடார துணி போன்ற தோளின் மீது சிறிய எவர் சில்வர் கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனுடன் துணியை சேர்த்து ஒட்டி கட்டி இறுக்கி முடித்தார். அதன் மேல் கீழே கடந்த கரிய சேற்றை அள்ளி நன்றாக பூசி மூடினார். அந்த சிறிய எவர் சில்வர்னால் இந்த யானைக்கு சிகிச்சை நாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் கோசம் அவர் அந்த ஒரு சிறிய என்ன செய்கிறார், அந்த எவர் சில்வர் கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனுடன் துணியை சேர்த்து ஒட்டி கட்டி இறுக்கி முடித்தார். அதன் மேல் கீழே நடந்த கரிய சேற்றை நன்றாக பூசி மூடினார். யானையின் காதில் அதை திரும்பவும் கண்டுபிடிப்பதற்கான சிக்னலர் கம்பளை குத்தி அணிவித்துவிட்டு எழுந்தோம். மறைந்திருந்த யானைகள் ஒவ்வொன்றாக தரையில் கிடந்த யானையை சூழ்ந்து கொண்டன. துணியை துதிக்கையால் தடவி பரிசோதனை செய்து பெரிய யானை மெல்ல பிளிர மற்ற யானைகளும் அதனை தொடர்ந்து பிளிரின. ஒரு குட்டி யானை மட்டும் மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று காதுகளை முன்னால் தள்ளி எங்களையே பார்த்தது. ஆசிரியை கேட்கிறார், துணிக்கட்டை அவுத்துறாதில்ல என்றேன். அதுக்கு தெரியும், ஆனால் யானைக்கு பொதுவாக வெள்ளை நிறமே பிடிக்காது. சேறு பூசலன்னா நிம்மதி இல்லாமல் காலை மூடிக்கிட்டே இருக்கும் என்றார். குணமாயிடுமா என்றேன். அநேகமாக 15 நாளிலே பழையபடி ஆயிடும். யானையோட ரெசிஸ்டன்ஸ் பயங்கரம். சாதாரண ஆன்டிபயாட்டிக் கூட அபாரமாக வேலை செய்யும் என்றார். மீண்டும் டாப் ஸ்லிப்புக்கு காரில் திரும்பும்போது டாக்டர் கே, என்ன ஒரு அற்புதமான படைப்பு. என்னைக்காவது தமிழ்நாட்டில் யானை இல்லாமல் போனால் அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கே என்ன அர்த்தம் என்றார். அடுத்த முறை அவரை யானை முகாமில் சந்தித்தேன். அவர் வந்ததும் 48 துதிக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன. அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குழவியபடி வேலையில் மூழ்கினார். ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருந்தார். அவர் சொல்லச் சொல்ல நான் எழுதினேன். நடுவே ஷெல்லி, கொஞ்சம் கம்பன், கொஞ்சம் பரணர் பற்றி பேசினார். அவரும் அந்த வேலையை பார்த்துருப்பார். இடையில அந்த புலவர்களை பற்றியும் அவர் என்ன செய்கிறார், நடுநல்ல அவர் பேசுகிறார். வனத்துறை அதிகாரி என்பதை மறந்த நான் யார், ஜெயமோகன் என்ற ஆசிரியர். வனத்துறை அதிகாரி என்பதை மறந்த நான் மெல்ல மெல்ல அவரின் உதவியாளராகவும் ரசிகராகவும் மாணவராகவும் மாறிக்கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சென்றதுமே அவர் எழுதி வைத்திருந்த பெரிய ஆய்வேட்டை எடுத்து நீட்டினார். ஆய்வேடுன்னு அவர் குறிப்புகளை எழுதி வச்சிருக்கிற ஒரு நோட் புத்தகத்தை எடுத்து கொடுக்குறார். படித்து பாரு என்றார். அவருடன் பேசிக்கொண்டே இருந்ததில் இருட்டி விட்டது. கிளம்புறியா, வேணும்னா இங்கே தங்கிக்கோ என்றார். அசதியாக இருந்ததால் நான் படுத்துக்கொண்டே படித்தேன். டாக்டர் இரவு உணவை அரை மணி நேரத்தில் சமைத்தார். இருவரும் அமைதியாக சாப்பிட்டோம். கோயில் யானைகளை காட்டுக்குள் கொண்டு வந்து பராமரித்து திருப்பி அனுப்புவதற்குண்டான செயல் திட்டத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்தாள். கோயில் யானைகளை கூட கொண்டு வந்து அதை பராமரித்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறது, அந்த குறிப்புகள்லாம் இவர் பார்க்குறாரு, அவரும் சொல்கிறார். பராமரித்து திருப்பி அனுப்புவதற்கான செயல் திட்டத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். இரவு 10 மணிக்கு களைப்பு காரணமாக நான் தூங்கிவிட்டேன். மீண்டும் விழித்தபோது வெளிச்சம் இருந்தது. டாக்டர் கம்பளிச்சட்டையை போட்டு கொண்டிருந்தார். வேலையில் ஏதோ சத்தம் கேட்குது, யானை வாசமும் அடிக்குது என்றார். யானை கூட்டம் வந்திருக்குமோ என்றேன். வழக்கமாக இந்த பக்கம் வராது, ஏதோ காரணம் இருக்கணும் என்று டார்ச்சை எடுத்து கொண்டார். நானும் கிளம்பினேன். ஆனால் அதற்குள்ளாகவே டாக்டர் யானையை பார்த்து விட்டிருந்தார். குட்டி 2 வயசுக்குள் இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் சில கணங்களுக்கு பின் நானும் அந்த யானை குட்டியை கண்டேன். இந்த வயசில் தனியாக வராதே என்றார் டாக்டர். வா பார்ப்போம். இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதன் பின் சூழலை பார்க்க முடியாது என்பதால் இருட்டுக்குள்ளேயே சென்றோம். யானை
யானை குட்டி மெல்ல பிளிரியபடி துதிக்கையை தூக்கி மோப்பம் பிடித்தது. ஈஸி ஈஸி என்றார் டாக்டர். யானை குட்டி மெல்ல முன்னால் வந்தது. அது நொண்டுவது போல் இருந்தது. காயம் பட்டிருக்கு என்றேன். யானை குட்டி மீண்டும் ஜெர்சு பசி கத்தும் ஒளியில் பிளிரியது. ஒரு விதமான ஒரு சவுண்டு கொடுக்குது. மீண்டும் தள்ளாடியபடி முன்னகர்ந்தது. டாக்டர் என்னிடம் நில்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார். அது துதிக்கையை ஊசல் போல் வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது. அவர் அந்த குட்டி யானையை தட்டி தட்டி அமைதியாக்கினார். இவனை படுக்க வைக்கணும், இப்போ சொல்லி புரிய வைக்க முடியாது, போய் என்னோட கிட்டை எடுத்துகிட்டு வா. கிட்டுன்னா என்னது, அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கிட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்றார். நான் அறைக்குள் ஓடி சென்று அவரது பெரிய மருத்துவ பெட்டியை கொண்டு வந்தேன். டாக்டர் கே அதன் வாயில் ஊசி போட்டார். துதிக்கையை முன்னங்கால்களுக்கு நடுவில் இருந்து முன்பக்கம் வரை ஊஞ்சல் போல் ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அலைத்தது. ஆட்டம் கலந்து மெல்ல பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்து விழுந்து கால்களை நீட்டிப்படுத்தது. விளக்கு என்றார், கொஞ்சம் வெளிச்சத்தை காட்டுன்றார். நான் காட்டினேன். மறுபடியும் மதுக்குப்பி. இம்முறை அதன் கீழ் நுனி கால்களுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது. யானை அதிக எடை இல்லாததாலும் அதிக நாட்கள் ஆகாமல் இருந்ததாலும் அது உள்ளே செல்லவில்லை. முதன் முதல்ல அந்த யானைக்கு வைத்தியம் பார்த்தார், அந்த யானை குப்பி உள்ளே சென்றது. அது வெயிட் அதிகம், ஆனால் இது வந்து கொஞ்சம் வெயிட்டும் கம்மி, சிறிய வயது கூட. அதிக நாட்கள் ஆகாமல் இருந்ததாலும் அது உள்ளே செல்லவில்லை. டாக்டர் அதை பிடித்து இழுத்து உருவினார். குருதி அவர் கையை நனைத்தது. குருதினா ரத்தம். கையை உள்ளே விட்டு மதுக்குப்பியின் பாகம் ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்து பஞ்சை மருந்தில் நனைத்து உள்ளே செலுத்து கட்டினார். ஒரு மணி நேரத்தில் எந்திரிச்சிடுவான், காலையில் முதுமலைக்கு திரும்பி போயிடுவான் என்றார் கே. முதுமலைக்கா என்றேன். ஆமாம், அங்கே இருந்துதான் வந்திருக்கான். நீ இவனை பார்த்துருக்க, 1.5 வருஷம் முன்னாடி நாம் முதுமலையில் ஒரு யானைக்கு இந்த மாதிரி ஒரு மதுக்குப்பி எடுத்தோமே, அப்போ அந்த பெரிய மஞ்சனத்து மரத்தடியில் நின்னது இவன்தான். அந்த ரொம்ப சின்ன, அப்போ ரொம்ப சின்ன குட்டி. நான் கேஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா 12 யானைகள் இருந்தது, மஞ்சனத்து மரத்தடியில் 4 குட்டிகள் இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மஞ்சனத்து ஒரு குட்டி தான் இது அப்படின்னு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ ரொம்ப சின்ன குட்டி என்றார். எப்படி தெரியும் என்றேன். ஏன், அங்கே ஒரு பார்த்த மனசால் உன்னால் திரும்பி பார்த்தா சொல்லிட முடியாதா என்றார். பின்னர் டாக்டர் கே எழுந்து கைகளை பஞ்சால் அழுத்தி துடைத்து காகித பைக்குள் போட்டார். அவ்வளவு தூரம் உங்களை தேடியா வந்திருக்கான், ஆச்சரியம் என்றேன். பாவம், நல்ல வழி இருந்திருக்கு. யானைகள் அடையாளங்களை கண்டு கொண்டு தேடிச் செல்வதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். 300 கிலோமீட்டர் தூரம் வரை யானைகள் தேடிச் செல்வது உண்டு. அவை சிறு தகவலை கூட மறப்பதில்லை, ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். 300 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன செய்யும், யானைகள் தேடிச் செல்லும். இருந்தாலும் ஜீப்பில் திரும்பிய எங்களை ஒரு குட்டி யானை அத்தனை தூரம் தேடி வந்தது. நாங்கள் மீண்டும் வீட்டு படியை அடைந்ததும் டாக்டர் கே காட்டை உற்று பார்த்தார். இருளுக்குள் மெல்லிய இருளசைவுகள் உருவாகின. பெரிய யானை கூட்டமே அங்கு நிற்பதை காண முடிந்தது. நான் விளக்கை அடிக்கப் போனேன். வேண்டாம் என்றான் டாக்டர். என்னால் அந்த கால் ஊனமான யானையை அதன் மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிந்தது. அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைந்து கொண்டு நின்றன. வந்து கூட்டிக்கிட்டு கொண்டு போய்விடும் வா என்று டாக்டர் சொல்லிக்கொண்டே திரும்பிய போது சட்டென்று 20க்கும் மேற்பட்ட யானை பிளிரல்கள் ஒன்றாக இணைந்து பேரொளி எழுப்பின. என் உடல் சிரித்து கூசி கண்கள் பொங்கி நிறைந்து வழிந்தன. நெஞ்சடைக்க கை கூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனமகிழ்ந்து நின்றேன். யானை கூட்டம் துதிக்கைகளை தூக்கி வீசி சேர்ந்து மீண்டும் மீண்டும் பிளிரின. ஆம், தேவ தந்துவிகள் முழங்கின, வான் முரசுகள் ஏம்பின. கருமேகம் திரண்ட விண்ணெங்கும் யானை முக வானவர்களின் புன்னகை நிறைந்திருந்தது. என்னை வா என்று சொல்லி உள்ளே சென்றார் யானை டாக்டர். எல்லா யானைகளுக்கு நன்றி செலுத்துது. அதனால தான் அந்த கடைசி 3 அடியில் சொல்கிறாங்க பாருங்க, தேவ தந்துபிகள் முழங்கின, வான் முரசுகள் இயம்பின, கருமேகம் திரண்ட விண்ணெங்கும் யானை முக வானவர்களின் புன்னகை நிறைந்தது. என்னை வா என்று சொல்லி உள்ளே சென்றான் டாக்டர்.
நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்கள். கயம், வேழம், களிறு, பிளிறு, களபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாபதி, அத்தி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆணை, இபம், இறதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம் போன்ற 21 சொற்கள் யானையை குறிக்கும் சொற்களாகும். அன்பு மாணவர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சுற்றுப்பயணம் என்ற பெயரில் காட்டுக்கு வரும் வசதியானவர்களும் படித்தவர்களும் குடித்துவிட்டு வெறியுடன் காட்டு மரத்தின் மீது வீசியறியும் மதுக்குப்பிகள் மிகவும் ஆபத்தானவை, குறிப்பாக யானைகளுக்கு மிகவும் ஆபத்தானவை. அதனால் நமக்கு நோய் வந்தால் நம்மை அழைத்து செல்ல வீட்டில் உள்ளவங்க இருக்கிறாங்க, ஆனால் வனவிலங்குகளுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது அதை யார் பாதுகாப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நம்ம என்ன செய்யணும், இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் இக்கதை நமக்கு உணர்த்துகிறது. மாணவர்களே, பாடநூல் வினாவாக யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. இயற்கை எப்படி பாதுகாக்கணும், உயிரினங்களை எப்படி பாதுகாக்கணும், அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ அதை வந்து ஒரு கட்டுரை மாதிரி எழுதணும். மிக முக்கியமான ஒரு வினா. அதே யானை டாக்டர் என்னும் குறும்பு தினத்தை சுவை குன்றாமல் சுருக்கி எழுதுக, இது ஒரு கிரியேட்டிவாக கேட்கலாம். ஆனால் நம் பாடநூல் வினாவில் இந்த வினா தான் இருக்குது, யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த வினாவுக்கு சரியான விடையை எழுதி நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு வகுப்பு நோட்டில் எழுதி சமர்ப்பிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு துணைப்பாடம், 8 துணைப்பாடத்தில் இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது மாணவர்களே. அதனால் இந்த வினாவை நன்கு படித்து எழுதி பாருங்கள், பிழையை தவிருங்கள். நன்றி மாணவர்களே.